செப்டம்பர் 21 அண்ட் 9வது மாதம் இயர் வந்துட்டு 24 அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த நாளில் தான் இவன் அடிப்பானு எழுதி வச்சிருக்காரு கடவுள் என்றே சொல்லாங்க. இவ்வளோ நாள் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தா இன்னைக்கு தாங்க ஒரு கடவுள் விஸ்பரவம் கொடுக்குற மாதிரி கில்லு வந்துட்டு விஸ்பரவம் கொடுத்துருக்காப்புல என்றே சொல்லலாம். இந்தியா பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு அண்டு 3வது டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்தியா 515 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது இதுவரை கிரிக்கெட் ஹிஸ்டரியில் இப்படி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்று தான் சொல்லணும். அப்படி என்ன இன்னைக்கு நடந்ததுன்னா, அதாவது கெஞ்சி காலில் விழுகாத குறைதாங்க, ஏன்டா டே நாங்கள் 149 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயம்டா, நீங்கள் ஏன்டா எங்களுக்கு போய்கிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஏறத்தால் வந்துட்டு இந்தியா 515 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 400 ரன் அடிச்சிருந்த போதே பங்களாதேஷ் வீரர்கள் அனைவருமே காலில் விழுகாத குறை தான் கேப்டன் உள்பட லிட்டன் டாஸ்லாம் பின்னாடி கீப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரிசர்வ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு, டிக்ளேர் பண்ணிருங்க டிக்ளேர் பண்ணிருங்கன்னு. ஏன்னா சென்னை வெயில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், வெளுத்து எடுத்துருங்க எல்லாருமே. ஒரு சமயத்தில் வந்துட்டு 11 பங்களாதேஷ் வீரர்களும் ரிட்டர் அதாவது டிக்ளேர் பண்ணிருங்கய்யா, ரோஹித் சர்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படா வெளியே வந்து டிக்ளேர் பண்ணுவானு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாம்புகள் சொன்னதை நம்ம இந்திய கேப்டன் கேட்டார் என்றே சொல்லாங்க. கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு எதிரணி டீம் கெஞ்சியது இதுவே முதல் முறை என்று தான் சொல்லணும். 515 ரன் இந்தியா அடிச்சிருந்தப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் தோனி ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. 638 நாட்களுக்கு பிறகு ரிஷப் பந்த் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. சேம் டைம் 638 நாட்களுக்கு பிறகு தான் ஃபார்முக்கே வந்திருக்கார் என்று சொல்லலாம். இதுவரை வந்துட்டு பண்டு பெண்டு பெண்டாக இருந்தது, இன்றைக்கி தான் பங்களாதேஷை பெண்டு எடுத்திருக்கு. அண்டு ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு நமிதா எடுப்பு எடுப்பாக இருக்கிறதுனால கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கில்லு வந்துட்டு பங்களாதேஷை கிள்ளி போட்டார் என்றே சொல்லாங்க. ரெண்டு பேருமே வித்தன் செகண்டில் வித்தன் மினிட்ஸில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணாங்க என்று சொல்லலாம். ஏன்னா T20 ஃபார்மெட் மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க, பாலுக்கும் ரன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போலங்க, ஈக்குவலாக வந்துட்டு ஸ்பீடாக சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் மிரட்டி போட்டாங்க என்று சொல்லலாம். பங்களாதேஷோட ட்ரா கனவையே அழித்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க இவங்க ரெண்டு பேர் பேட்டிங்கும். ஏன்னா ஆரம்பத்தில் கோலி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆகும்போது இவங்க பார்த்தீங்கன்னா டிக்கு 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 சில்லு 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 சில்லுன்னு சிக்ஸர் வீசி சதச்சிட்டாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸை. அதாவது 3வது நாள் வந்துட்டு பங்களாதேஷும் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 100 ரன்னுக்கே 3 விக்கெட் புட்டுக்குச்சு. ஓகேவா, இன்னும் 7 விக்கெட் தாங்க. நாளைக்கு வேறு பிச்சரை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லஞ்ச் பிரேக் வேறு வேறு லெவலில் சீமர்ஸ்க்கும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி ஒர்க் அவுட் ஆகும்னு பும்ரா சொல்லவே தேவையில்ல. அதாவது சாகிப் அல்ஹசனே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, இந்த இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆன பிறகு பும்ரா இல்லைனா நாங்கள் ட்ராவை நோக்கி பயணிக்கலாம், பும்ரா இருக்கிற வரை நாங்கள் மட்டும் இல்லைங்க எந்த டீமும் வந்துட்டு ஒரு மண்ணும் ஒரு கூந்தலும் பிடுங்க முடியாது என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு. டெஃபினட்டாக வந்துட்டு முதல் டெஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருவாங்க என்றும் அவரே வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. முதல் டெஸ்ட் இந்தியா வெற்றியின் மூலம் ஓவரால் 2 டெஸ்ட்டுங்க, 2 டெஸ்ட்டும் பீட் பண்ணிடுவாங்க இந்தியா. முதல் டெஸ்ட் வந்துட்டு வின் பண்ணி லீடில் இருக்காங்க. இதன் மூலம் வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியனில் வந்துட்டு பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் வலுவாக பிடித்திருக்கார்கள் என்றே சொல்லாங்க. ஆஸ்திரேலியா விட அதிக பாயிண்ட் எடுத்து இந்தியா அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க என்றே சொல்லலாம் பாயிண்ட் டேபிளில். சேம் டைம் 3வது முறையும் WTC ஃபைனல் அட்டன் பண்ணுவாங்க என்றே சொல்லாங்க. அதுவே இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்று தான் சொல்லணும்.